அடடடடா, பார்க்குற இடமெல்லாம் ரீமேக்கு ரீமேக்குன்றாங்க. ஆ, இது என்னது? ஏ, ஒன் நிமிட்டு, இது புது ரீமேக் நியூஸ் ஏதாவது வந்திருக்காமே, கொஞ்சம் அச்சி விடு பார்ப்போம். ரீமேக்கா? அது பயோபிக்டா? எருமை? சாரி பா. ஓ, ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்தால் அது ரீமேக் இல்லையா, பயோபிக்கா? ஓகே, சொல்லு பார்ப்போம். ஓகே, என்னை நோக்கி பாயம் தோட்டா மூவி ரிலீஸ் ஆகி ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கௌதம் வாசுதேவ மேனன் இப்போ எக்ஸிஎம் ஜெயலலிதாவோட பயோபிக்கை ஒரு வெப்சீரீஸாக எடுத்துட்டுருக்காரு. அண்ட் இந்த வெப்சீரீஸோட நேம் குயின் அப்படின்னு வச்சிருக்காங்க. எவகார்ஜியஸ் ரம்யா கிருஷ்ணன் தான் ஜெயலலிதா ரோல் பிளே பண்ணுறாங்க. இந்த வெப்சீரீஸோட டீசரை இப்போ எம்எக்ஸ் பிளேயரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ட்ரெய்லர் டிசம்பர் 5th ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஸ்கூல் டாப்பராக இருந்த மாதிரியும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினாக இருந்த மாதிரியும் ரொம்ப சின்ன வயசுலேயே சீஃப் மினிஸ்டராக ஆனது மாதிரியும் சில மாண்டேஜஸ் இருக்க மாதிரி வெளியிட்டிருக்காங்க. டீசரோட முடிவில் ரம்யா கிருஷ்ணன் க்ரௌட் முன்னாடி பேசுகிற மாதிரி ஒரு பேக் ஷாட் வச்சு முடிச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவ மேனன் கூடவே பிரசாத் முருகனும் இந்த வெப்சீரீஸை டைரக்ட் பண்ணுறாரு. அதர் கேஸ்ட் மெம்பர்ஸ் பற்றி ட்ரெய்லரில் தான் தெரிய வரும். ஒரு பக்கம் வெப்சீரீஸ்னா இன்னொரு பக்கம் ரெண்டு மெயின் ஃபிலிம்ஸாக சேம் ஜெயலலிதாவோட பயோபிக் தயாராகிட்டுருக்கு. ஏஎல் விஜய் இயக்கத்தில் கங்கனா ரணாவத் ஜெயலலிதா கேரக்டரில் தலைவிங்கிற படம் தமிழ்லையும் த அயன் லேடின்னு நித்யா மேனன் தெலுங்குலையும் வெளியே வரப்போகுது. அண்ட் தலைவி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பை பெற்றதோட எதிர்பார்ப்புகளையும் அதிகரிச்சிருக்கு. ஏமா, அந்த பொண்ணு ஒல்லியாக இருக்குமேம்மா, எப்படிமா ஜெயலலிதா படத்துக்கு? ஆமாம், அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. பட் இந்த படத்துக்காக கங்கனா ரணாவத் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹார்மோன் பில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் அண்ட் வெயிட் கெயின் டயட்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் #60 அப்படிங்கிறவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஓ, #60 சொல்லிட்டாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே மாதிரி வாயை பொழுந்துட்டு கேட்டுட்டு இருக்காம லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து கோலிவுட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒன் நிமிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார்.